ஓகே நம்ம கன்டினியூ பண்ணலாம் ஆல்கஹால் ஃபீனால் அண்ட் ஈதர்ஸ் ஆல்கஹால் ஃபீனால் அண்ட் ஈதர்ஸ் கன்டினியூ பண்ணலாம் லாஸ்ட் கிளாஸில் வந்து விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட் அண்ட் லூகாஸ் டெஸ்ட் வரைக்கும் முடிச்சோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால் Properties of alcohol. Properties of alcohol. Plus, first namma paatha poradhu vandhu physical properties. Properties naave rendu properties irukku namakku theriyum. Physical property, chemical property. So first physical properties enna appdi paakalam. Lower alcohols. Lower alcohols vandu they will be colorless liquids. Lower alcohols vandu will be colorless liquids. அப்படினா என்ன அர்த்தம்? Lower alcohols will be colorless liquids அப்படினா என்ன அர்த்தம்? அப்படினா lower alcohols அப்படினா the alcohols which have less number of carbon atoms. The alcohols which have less number of carbon atoms. Example இதெல்லாம் CH3OH, CH3, CH2OH இந்த மாதிரி ஆல்கஹால்ஸ் எல்லாமே கம்மியான கார்பன் ஆட்டம்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் they will be colorless liquids தண்ணி மாதிரி இருக்கும் பார்க்க ஓகே so higher alcohols வந்து எப்படி இருக்கும் higher alcohols னா என்ன அர்த்தம் the alcohols which has more number of carbon the alcohols which have more number of carbon நிறைய கார்பன்ஸ் இருக்கிற ஆல்கஹால்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படினா they will be waxy solids waxy solids னா என்ன wax எப்படி இருக்கும் தெரியும்ல wax solid எப்படி இருக்கும் அந்த மாதிரி waxy solids ஓகே சோ நெக்ஸ்ட் வேர்ட் they have higher boiling point than the corresponding they have higher boiling points than the corresponding organic compounds aldehydes alkanes etc so the point la then I first explain panidren they have higher boiling point than the corresponding aldehyde or alkane appadina ipo idhukku per enadhu ch3oh na eduthuren ch3oh oda per enadhu CH3OH வந்து எனக்கு மெத்தனால் ஓகேவா சோ இந்த மீத் வச்சு ஒரு ஆல்கேன் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க மீத்தேன் கரெக்ட்டா மீத் வச்சு ஆல்கேன் வந்து மீத்தேன் மீத் வச்சு ஆல்டிஹைட் சொல்லணும்னா மெத்தனால் கரெக்ட்டா அதோட ஃபார்முலா என்னது H3HO ஒரு கார்பன் இருக்கனால மீத் aldehyde group இருக்கனால ஏஏ so என்ன சொல்றாங்கன்னா they have higher boiling point than the corresponding aldehyde and alkane so இது வந்து மெத்தனால் மீத்தேன் மெத்தனால் எல்லாமே மீத் 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 so ஆனா இந்த alkane and இந்த aldehyde விட எதுக்கு வந்து boiling point அதிகமா இருக்குமா இந்த alcohol க்கு boiling point அதிகமா இருக்கு அதான் இந்த point they have higher boiling point than the corresponding அப்போ எத்தனால் எடுத்துக்கிட்டோம்னா இட் வில் ஹாவ் ஹையர் பாயிலிங் பாயிண்ட் தென் ஈத்தேன் எத்தனால் ப்ரோபனால் எடுத்துக்கிட்டோம்னா இட் வில் ஹாவ் ஹையர் பாயிலிங் பாயிண்ட் தென் ப்ரோபேன் மெத்தனால் சாரி ப்ரோபனால் ஓகேவா சோ அந்த மாதிரி ஏன் இந்த ரீசன் ஏன் வந்து இந்த ஆல்கஹாலுக்கு மட்டும் பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கு இதை விட அப்படின்னா ஆல்கஹால்ல ஓஹெச் குரூப் இருக்கு ஓஹெச் குரூப் இருந்தா இப்போ ஒரு ஆல்கஹாலுக்கு ஓஹெச் குரூப் இப்படி இருக்கும் இன்னொரு ஆல்கஹாலுக்கு ஓஹெச் குரூப் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் ஒரு பாண்டிங் ஃபார்ம் ஆகும் என்ன பாண்டிங் ஃபார்ம் ஆகும் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் த பாண்ட் ஃபார்ம்ட் பிட்வீன் ஹைட்ரஜன்
and any negative atom, it is called as intermolecular hydrogen bonding. இந்த ஆல்கஹால்ஸ் வந்து இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால தே ஆர் ஹேவிங் ஹையர் பாயிலிங் பாயிண்ட். ஓகே, ஸோ இது ரீசன் கேட்டாங்கன்னா ஆல்கஹால் ஹாவ் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். ஸோ ஆல்கஹால்ஸ்ல வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து பிரைமரி ஆல்கஹால், இன்னொன்று வந்து செகண்டரி ஆல்கஹால், இன்னொன்று வந்து டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ இது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, இது மூணுத்துல வந்து எதுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, பிரைமரி ஆல்கஹால் வில் ஹாவ் கிரேட்டர் பாயிலிங் பாயிண்ட் தேன் செகண்டரி, அண்ட் டெர்ஷரிக்கு தான் எப்பவுமே கம்மியான பாயிலிங் பாயிண்ட் இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, த லோவர் மெம்பர்ஸ் வந்து ஹைலி சாலிபிள் இன் வாட்டர். லோவர் மெம்பர்ஸ் ஆர் ஹைலி சாலிபிள் இன் வாட்டர். லோவர் மெம்பர்ஸ் ஆர் ஹைலி சாலிபிள் இன் வாட்டர் அப்படின்னா என்ன இருக்கும்? லோவர் மெம்பர்ஸ்னா என்ன, நான் இங்கேயே சொல்லிட்டேன். லோவர் மெம்பர்ஸ்னா என்னது? த ஆல்கஹால்ஸ் விச் ஆர் ஹேவிங் லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன். ஸோ ஒரு ஆல்கஹாலில் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா தே வில் பி வெரி ஹைலி சாலிபிள் இன் வாட்டர். ரீசன் என்ன அப்படின்னா, சேம் ரீசன், வாட்டர்லேயும் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு, ஆல்கஹால்ஸ்லேயும் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வாட்டருக்கும் ஆல்கஹாலுக்கும் நடுவில் என்ன ஃபார்ம் ஆகும்? இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால தே ஆர் ஹைலி சாலிபிள். ஸோ ரீசன் என்னது? இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், அதுதான் வந்து ரீசன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து நாலு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். நியூக்ளியோஃபைல் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நியூக்ளியோஃபைல் அப்படின்னா இட் இஸ் அ நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீஷீஸ். நியூக்ளியோஃபைல்னா என்னது? இட் இஸ் அ நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீஷீஸ். இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீஷீஸ் வந்து என்ன பண்ண போகுது? சப்ஸ்டிடியூட் பண்ண போகுது. இட் வில் சப்ஸ்டிடியூட் த, இட் வில் சப்ஸ்டிடியூட் த ஓஹெச் குரூப் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஆல்கஹால். ஸோ ஆல்கஹாலில் இருக்கிற ஓஹெச் குரூப்புக்கு பதிலாக வேற ஏதோ ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து அந்த இடத்த குடிக்க போகுது. அதான் வந்து என்னது? நியூக்ளியோஃபைலிக் சப்ஸ்டிடியூஷன். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நான் வந்து எத்தனால் CH3CH2OH எத்தனால் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எத்தனாலை வந்து நான் HBr, HBrனா என்னது? ஹைட்ரஜன் ப்ரோமைட் கூட ரியாக்ட் பண்ணேன். இந்த HBr வந்து உங்களுக்கு எப்படி பிரியும் அப்படின்னா ஹெச் ப்ளஸ் பிஆர் மைனஸ் அப்படின்னு பிரியும். ஹெச் ப்ளஸ் பிஆர் மைனஸ் அப்படின்னு பிரியும். ஸோ இந்த பிஆர் மைனஸ் தான் எனக்கு என்னது? நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷீஸ். ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷீஸ்னால் அதுக்கு பேர் என்னது? நியூக்ளியோஃபைல். இந்த பிஆர் மைனஸ் தான் என்னோட நியூக்ளியோஃபைல். ஸோ இந்த பிஆர் மைனஸ் என்ன பண்ணும்? இந்த ஓஹெச்க்கு பதிலாக இந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆகிடும். இந்த ஓஹெச்சும் இந்த ஹெச்சும் என்னவா ஆகிடும் எனக்கு? இட் வில் கோ அவுட் சைட் ஆஸ் H2O. ஸோ எனக்கு H2O ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் மைனஸ் H2O போடுறேன். எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CH3CH2Br அப்படின்னு கிடைக்கும். CH3CH2Br.
இதோட பேர் என்னது பிஆர் இருக்கிறதுனால ப்ரோமோ டூ கார்பன் ஸோ இ சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால ஏ ஸோ இது வந்து ப்ரோமோ ஈத்தேன் புரிஞ்சுதா ஸோ இப்போ இதுதான் ரியாக்ஷன் ஆனால் இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றதுக்கு நம்ம மெக்கானிசம் பார்க்கணும் ஓகே ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றதுக்கு மெக்கானிசம் ஓகே ஸோ ஃபஸ்ட் நான் எடுத்துக்கிறேன் சிஹெச் த்ரீ என்ன எடுத்திருக்கேன் நான் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் இப்படி தான் இருக்கு என்னோட ஆல்கஹால் கரெக்டாக இந்த ஆக்சிஜனுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குமா ஆக்சிஜன் ஹேஸ் 8 எலக்ட்ரான்ஸ் ஸோ 8 எலக்ட்ரான்ஸ்னால் எப்படி அட்டாச் ஆயிருக்கும் 2,6 அப்படின்னு அட்டாச் ஆயிருக்கும் ஓகேவா சிக்ஸ்னா எனக்கு என்னன்னு சொல்லுங்க 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம் ஆக்சிஜனை சுற்றி 1, 2, 3, 4, 5, 6 இப்படி இருக்கு ஓகேவா ஸோ இந்த ஆக்சிஜனை சுற்றி 6 எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கு 1, 2 ரெண்டு எலக்ட்ரான் மேலே இருக்கு ரெண்டு எலக்ட்ரான் கீழே இருக்கு 5th எலக்ட்ரான் வந்து இந்த கார்பன் கூட ஷேர் ஆயிருக்கு இந்த ஷேரிங்லாம் எப்படி எலக்ட்ரான் ஸ்ட்ரக்சர் எல்லாம் நம்ம 10th படிச்சிருக்கோம் அண்ட் இன்னொரு 6th எலக்ட்ரான் வந்து இந்த ஹைட்ரஜன் கூட ஷேர் ஆயிருக்கு ஓகேவா ஸோ இது ஷேர் ஆயிருக்கதான் வந்து நம்ம பாண்டா போட்டுட்டோம் அண்ட் மீதி இருக்க 4 எலக்ட்ரானை மட்டும் நான் இங்கே டாட்டா ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ இது வந்து எது கூட ரியாக்ட் ஆக போகுது ஹெச் பிஆர் கூட ரியாக்ட் ஆக போகுது இது வந்து எலக்ட்ரான் பேர் எலக்ட்ரான் பேர்னா என்னது ஆக்சிஜன் வந்து இட்ஸ் அ எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் எலக்ட்ரோ நெகட்டிவ்னா என்னது இட் ஹாஸ் டெண்டன்சி டு அட்ராக்ட் எலக்ட்ரான்ஸ் ஓகே இந்த ஆக்சிஜன்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஹைட்ரஜன் கூட போய் அட்டாச் ஆகும் இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸ் சேர்ந்து ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆச்சுன்னா ஹைட்ரஜன் வந்து இது கூட பாண்ட் ஆயிடும் கரெக்டா ஏன்னா நமக்கு பாண்டுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை ரெண்டு எலக்ட்ரான் தேவை ஸோ இதுவும் இதுவும் பாண்ட் ஃபார்ம் ஆன உடனே ஹைட்ரஜனுக்கு எப்பவுமே ஒரே ஒரு பாண்டு தான் இருக்க முடியும் ஸோ இதுவும் இதுவும் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த பாண்ட் என்ன ஆயிடணும் போயிடணும் ஸோ இந்த பாண்ட் வந்து பிஆருக்கு மேலே எனக்கு மைனஸ் சார்ஜாக போயிடும் ஓகே ஸோ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் எனக்கு சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓ ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கு கீழே ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு இந்த ரெண்டு எலக்ட்ரான் என்ன இருக்கு இந்த ஹைட்ரஜன் கூட இதுவாயிடும் ஓகே ஆக்சிஜன் வந்து எப்பவுமே ரெண்டு பாண்டாக ஃபார்ம் பண்ணும் மூணு பாண்ட் ஃபார்ம் பண்ணும் இப்போ ஆக்சிஜன்ல இருந்த அந்த ரெண்டு எலக்ட்ரான் பேர் வந்து காணாம போயிடுச்சு காணாம போயிடுச்சுன்னா எங்க போயிடுச்சு பாண்டா மாறிடுச்சு ஸோ ஆக்சிஜன்ல இருந்தா ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியானதுனால இட் வில் கெட் அ பாசிட்டிவ் சார்ஜ் இந்த ஆக்சிஜன் வந்து என்ன ஆகும் இட் வில் கெட் அ பாசிட்டிவ் சார்ஜ் ஓகேவா இப்போ எனக்கு வெளியில என்ன போயிருக்கு பிஆர் மைனஸ் வெளியில போயிருக்கு ஸோ இந்த பிஆர் மைனஸ் இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜை காம்பன்சேட் பண்ணணும்னா எனக்கு என்ன வேணும் நெகட்டிவ் சார்ஜ் வேணும் ஸோ இந்த பிஆர் மைனஸ் வந்து இந்த கார்பனை அட்டாக் பண்ணும்போது கார்பன் மேலே இருக்கிற இந்த பாண்ட் வந்து நெகட்டிவ் சார்ஜாக இந்த பாசிட்டிவை வந்து என்ன பண்ணிவிடும் காம்பன்சேட் பண்ணிடும் ஸோ எனக்கு என்ன ஆகும் பிஆர் வந்து இப்போ இது கூட அட்டாச் ஆகிடுச்சு ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் சிஹெச் த்ரீ CH2Br plus இந்த பாசிட்டிவ் சார்ஜ் போயிடுச்சு ஸோ எனக்கு மீதி என்ன இருக்கும் H இருக்கு நடுவில் O இருக்கு ஆல்ரெடி ரெண்டு இப்போ இந்த மைனஸ் வந்து இதுக்கு மேலே ரெண்டு எலக்ட்ரானாக வந்து ஓகேவா H2O இதுதான் வந்து என்னது இதுதான் உங்கள் புக்கில் H2O அப்படின்னு கொடுத்துருக்கோம் இதுதான் வந்து மெக்கானிசம் இப்போ நம்ம பார்த்த இந்த மெக்கானிசம் அண்ட் ரியாக்ஷன் அண்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒன்லி ஃபார் ப்ரைமரி ஆல்கஹால் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டெர்ஷரி ஆல்கஹால் ஓகே இந்த ப்ரைமரி ஆல்கஹாலில் வந்து என்ன மெக்கானிசம் ஃபாலோ ஆகுது அப்படின்னா இட் ஃபாலோஸ் SN2 மெக்கானிசம் SN2 மெக்கானிசம் SN1 SN2ன்றது வந்து நம்ம ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ ஆலின்ஸ் லெசனில் படிச்சிருக்கோம் ஓகேவா ஸோ இது வந்து ஃபாலோ SN2 மெக்கானிசம் SN2 மெக்கானிசம்னா என்னது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பை மாலிகுலர் பை மாலிகுலர்னா என்னது ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பில் எனக்கு ரெண்டு மாலிகூல்ஸ் இது ஒரு மாலிகூல் இது ஒரு மாலிகூல் ஸோ ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பில் ரெண்டு மெக்கானிசம் ரெண்டு மாலிகூல் இருக்கிறதுனால அது வந்து பை மாலிகுலர் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் அ சிங்கிள் ஸ்டெப் ஓகே இட் டேக்ஸ் பிளேஸ் இன் அ சிங்கிள் ஸ்டெப்
ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து படிச்சுக்கோம். இது வந்து நம்மளோட சாரி இது வந்து நம்மளோட இன்டர்மீடியட் கிடையாது, இதுக்கு வந்து ட்ரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னு பேர். என்ன பேர்? ட்ரான்சிஷன் ஸ்டேட். ட்ரான்சிஷன் ஸ்டேட்னா எவ்வளோ தூரம் இது உள்ளே வருதோ அவ்வளோ தூரம் இது வந்து வெளியில் போகும். இதெல்லாம் படிச்சுருக்கோம் நம்ம. ஹாலோ அரிக்கின்ஸ் ஹாலோ அரிக்கின்ஸ் டெர்ஷியரி ஆல்கஹால். டெர்ஷரி ஆல்கோஹால்ஸ், ப்ரைமரி ஆல்கோஹால்ஸ் வந்து இட் ஃபாலோஸ் SN2 மெக்கானிசம். அதே மாதிரி டெர்ஷரி ஆல்கோஹால்ஸ் வந்து இட் ஃபாலோஸ் SN1 மெக்கானிசம். SN1 அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் யூனிமாலிகுலர். யூனிமாலிகுலர்னா ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்னா என்னது? ஸ்லோ ஸ்டெப்பில் வந்து ஒரே ஒரு மாலிக்யூல் மட்டும்தான் எனக்கு இருக்கும். அண்ட் இட் அக்கர்ஸ் இன் எத்தனை ஸ்டெப்ஸ்? 2 ஸ்டெப்ஸ். SN2னா இட் அக்கர்ஸ் இன் 1 ஸ்டெப். SN1னா இட் அக்கர்ஸ் இன் 2 ஸ்டெப்ஸ். மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ டெர்ஷரி ஆல்கஹால்னா என்னது? CH2வே இருக்காது. அந்த ரெண்டு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ரெண்டு ஆல்கைல் குரூப் தான் எனக்கு இருக்கும். சரிக்கு நான் எடுத்துக்கிறது காம்பவுண்ட் வந்து CH3CH3OH. இது வந்து எனக்கு டெர்ஷரி காம்பவுண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஓஹெச் நான் இப்படி பிரித்து எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ HBR ஓஹெச்ல உங்களுக்கு தெரியும் ரெண்டு எலக்ட்ரான் பேர் இருக்கு. அதில் ஒரு எலக்ட்ரான் பேர் என்ன பண்ணும்? ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணும், கரெக்டா? அண்ட் பிஆருக்கு மேலே இந்த மைனஸ் சார்ஜ் போயிடும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? CH3CH3CH3OH. இதுல ஒரு ஹெச், ரெண்டு எலக்ட்ரான் பேர், ஆக்சிஜன் மூணு பாண்ட் இருக்கிறதுனால இதுக்கு என்ன சார்ஜ் வந்துடும்? பிளஸ் சார்ஜ் வந்துடும். இந்த பிளஸ் சார்ஜ காம்பன்சேட் பண்றதுக்கு இங்க என்ன நடந்தது? பிஆர் உள்ள வரதும் இந்த OH2 வெளியில போறதும் அட் அ டைம்ல நடக்கும். ஆனா SN1னா தனித்தனியா நடக்கும். ஃபர்ஸ்ட் இந்த H2O வந்து வெளியில போயிடும். இந்த பாண்ட் வந்து இங்க மேல போயிட்டு இந்த H2O வந்து தனியா வெளியில போயிடும். மீதி எனக்கு என்ன இருக்கும்? CH3CH3CH3. இந்த பாண்ட் வந்து போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ கார்பனுக்கு இப்போ மூணு பாண்ட் தான் இருக்கு, ஒரு பாண்ட் கம்மியா இருக்கு. அப்போ இந்த கார்பன்ல வந்து பிளஸ் சார்ஜ் வரும். கார்பன்ல பிளஸ் சார்ஜ் வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து கார்போ கேட்டயான். இது டெர்ஷரி காம்பவுண்ட் அப்படின்றதுனால இந்த கார்போ கேட்டயானோட பேர் என்னது? டெர்ஷரி கார்போ கேட்டயான். உங்களுக்கு தெரியும் டெர்ஷரி கார்போ கேட்டயான் வந்து இட்ஸ் வெரி வெரி ஸ்டேபிள். ஸோ அப்போ இதுதான் வந்து என்னோட ஃபஸ்ட் ஸ்டெப். இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து என்னோட ஸ்லோ ஸ்டெப். ஸ்லோ ஸ்டெப்னா என்ன ஸ்டெப் அது? ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இந்த கார்போ கேட்டயானில் பிளஸ் இருக்கு, நமக்கு ஆல்ரெடி பிஆர் மைனஸ் இருக்கு. இப்போ இந்த பிஆர் மைனஸ் என்ன பண்ணும்? வெளியில வந்து இப்போ இதை அட்டாக் பண்ணும். இதுல வந்து ஓஹெச் வெளியில போறதும் பிஆர் உள்ள வரதும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடக்கும். அதனால இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு படிச்சிருக்கோம். இதுல வந்து சேம் சைட்ல அட்டாக் பண்ணலாம், இல்லாட்டி ஆப்போசிட் சைட்லயும் அட்டாக் பண்ணலாம். ஸோ இன்வர்ஷனும் பாசிபிள், ரிட்டென்ஷனும் பாசிபிள். ஸோ இட் இஸ் கால் ரேஸ்மிக் மிக்சர், டி அண்ட் எல் மிக்சர். இது எல்லாமே ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ்ல படிச்சிருக்கோம். ஓகே, கிளாஸ் நடத்தும் போது தூங்கிட்டு இங்க வந்து முடிச்சிட்டு இருக்க கூடாது. ஓகே, ஸோ ஸ்டெப் டூ என்னன்னா, எனக்கு வந்து கார்போ கேட்டயான் இருக்கு. ஓகேவா? ஐ ஹாவ் அ கார்போ கேட்டயான். இப்போ இந்த கார்போ கேட்டயான்ல எது வந்து அட்டாக் பண்ண போகுது? பிஆர் மைனஸ் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ பிஆர் மைனஸ் வில் கம் அண்ட் அட்டாக் திஸ் கார்போ கேட்டயான். ஸோ என்ன ஆகும்? இது வந்து பிளஸ் மைனஸ் அட்ராக்ஷன், கரெக்டா? ஸோ இட் வில் பி அ வெரி வெரி ஃபாஸ்ட் ஸ்டெப். இது ஃபாஸ்ட் ஸ்டெப்ன்றதுனால தான் இது வந்து ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் கிடையாது. ஓகே, ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? CH3CH3BR அப்படின்னு எனக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா?
சோ இதோட பேர் என்னது லாங்கஸ்ட் கார்பன் செயின் இதுதான் வந்து லாங்கஸ்ட் கார்பன் செயின் கரெக்ட்டா மூணு கார்பன் சோ அப்ப இதுவும் பிரான்ச் இதுவும் பிரான்ச் சோ ப்ரோமோ இது வந்து மித்தைல் பிரான்ச் இது வந்து ப்ரோமோ ஓகேவா புரிஞ்சதா சோ இப்போ வந்து இது ப்ரோமோ பிரான்ச் இது மித்தைல் பிரான்ச் ஆல்பாபெடிக்கல் ஆர்டர்ல எனக்கு ப்ரோமோ தான் ஃபர்ஸ்ட் இருக்கு பி தான் ஃபர்ஸ்ட் வரும் சோ ரெண்டுமே செகண்ட் பொசிஷன்ல இருக்கதனால 2 ப்ரோமோ 2 மித்தைல் மீதி 3 கார்பன்ஸ் இருக்கு ப்ரோ சிங்கிள் பாண்ட் அதனால 2 ப்ரோமோ 2 மித்தைல் ப்ரோபேன் இதுதான் வந்து என்னோட காம்பவுண்டோட நேம் ஓகேவா சோ இதுதான் வந்து ஸ்டெப் 2 ஓகேவா இந்த ஸ்டெப் 2 வந்து இன்னொரு மாதிரியோ நடக்கும் ஓகே சோ தி ஸ்டெப் 2 கேன் ஹேப்பன் லைக் திஸ் ஆர் ஸ்டெப் 2 வேற எப்படி நடக்கும் அதே எழுதிக்கலாம் இந்த ஸ்டெப் 2 ல எனக்கு என்ன கிடைச்சிருக்கு CH3 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 பிளஸ் இப்படின்னு கிடைச்சிருக்கு இந்த ஸ்டெப் 2 ல கரெக்டா ரைட் இப்போ இது வந்து இந்த மாதிரி நடக்கலாம் அப்படி இல்லாட்டி வேற மாதிரியும் இது நடக்கும் ஸோ இந்த ஸ்டெப் 2 ல மட்டும் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா இந்த மேலே இருக்க CH3 நான் எப்படி எழுத போறேன்னா CH2 சிங்கிள் பாண்ட் H-னு எழுத போறேன் இப்படி எழுதலாமா எழுதலாமா CH3 வந்து CH2 தனியா H தனியா அப்படி பிரிச்சு எழுத போறேன் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான் ஸோ இந்த பிளஸ் சார்ஜை வந்து டிஸ்அப்பியர் ஆக வைக்கிறதுக்கு இந்த பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கும் இது வந்து ரிவர்சிபிள் ஸ்டெப் எனக்கு என்ன கிடைக்கும் இந்த பாண்ட் இங்கே வந்துருச்சு அப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன ஆயிடுச்சு தனியாக வெளியில போயிடுச்சு ஸோ ஹைட்ரஜன் வந்து H+ அப்படின்னு வெளியில போயிடும் -H+ அப்படின்னு ரிமூவ் ஆயிடுச்சு ஓகேவா இதுக்கு பேர் தான் வந்து பீட்டா எலிமினேஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க ஓகே ஸோ இப்போ இது என்ன ஆகும் CH3C ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருக்கு இப்போ இந்த பாண்ட் இங்கே வந்துருச்சு ஸோ டபுள் பாண்ட் CH2CH3 இப்போ கார்பனுக்கு எல்லா பாண்டும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு இப்போ இதுல வந்து எனக்கு HBr அடாப் இதுல HBr அடாப் HBr எப்படி தெரியும் H+ Br- அப்படின்னு தெரியும் ஸோ ஹைட்ரஜன் ஒரு கார்பன்ல அட்டாச் ஆகும் Br இன்னொரு கார்பன்ல அட்டாச் ஆகும் அண்ட் டபுள் பாண்ட் வில் சேஞ்ச் இன்டு சிங்கிள் பாண்ட் எங்க படிச்ச மாதிரி இருக்கா அண்ட் எப்பவுமே இந்த நெகட்டிவ் பார்ட் வந்து இட் வில் அட்டாச் டு த கார்பன் விச் இஸ் ஹேவிங் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அதுதான் வந்து என்ன ரூல் மார்கோனிகோஃப்ஸ் ரூல் அதையும் படிச்சிருக்கோம் ஸோ இந்த கார்பனில் வந்து டபுள் பாண்ட் வந்து இந்த ரெண்டு கார்பனுக்கும் நடுவில் இருக்கு ஸோ இதில் அதிக ஹைட்ரஜன் இருக்கா இதில் அதிக ஹைட்ரஜன் இருக்கா இதில் தான் அதிகமாக இருக்கு ஸோ இது வந்து இட் வில் அட்டாச் டு த கார்பன் ஹேவிங் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஸோ அப்போ பிஆர் வந்து இந்த கார்பன்ல அட்டாச் ஆகும் ஹைட்ரஜன் வந்து இந்த கார்பன்ல அட்டாச் ஆகும் அந்த டபுள் பாண்ட் வில் சேஞ்ச் இன்டு சிங்கிள் பாண்ட் ஸோ எனக்கு என்ன ஆகும் CH3 ஹைட்ரஜன் இங்கே அட்டாச் ஆயிடுச்சுன்னா CH3 டபுள் பாண்ட் சேஞ்ச் இன்டு சிங்கிள் பாண்ட் இந்த கார்பன் கூட பிஆர் அட்டாச் ஆயிடுச்சு CH3 ஸோ இதுவும் இதுவும் சேம் ப்ராடக்ட் தான் ஸோ இந்த சேம் ப்ராடக்ட் வந்து இட் கேன் பி ஆப்டெயின்ட் திஸ் வே ஆர் இட் கேன் பி ஆப்டெயின்ட் திஸ் வே புரிஞ்சுதா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல்கஹால் மட்டும் முடிச்சிருக்கோம் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அடுத்து எலிமினேஷன் இருக்கு சைஸ் ஆஃப் ரூல் இருக்கு ஆக்சிடேஷன் ஸ்வர்ன்ஸ் ஆக்சிடேஷன் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன் எஸ்டரிஃபிகேஷன் இருக்கு அப்புறம் ஆல்கஹாலோட எக்ஸாம்பிள்ஸ் கிளைகால் அதோட ரியாக்ஷன்ஸ் படிக்கணும் அதுக்கப்புறம் கிளிசரால் இருக்கு அதோட ரியாக்ஷன்ஸ் படிக்கணும் அப்புறம் ஆல்கஹால்ஸோட யூசஸ் படிக்கணும் ஆல்கஹால்ஸோட அசிடிட்டி பத்தி படிக்கணும் பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் கம்பேர் பண்ணணும் அதோட ஆல்கஹால்ஸ் பார்ட் மட்டும் முடியும் அடுத்து ஃபீனால்ஸ் இருக்கு அப்புறம் ஈதர்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் இந்த லெசன் வந்து மொத்தமா முடியும் ஓகேவா ஸோ ரிமைனிங் திங்ஸ் கண்டினியூ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்